வணக்கம். ரோஜா செடி வளர்க்குறவங்க ஒரு சில குறிப்புகளை, அடிப்படையான விஷயங்களை தெரிந்து கொண்டு வளர்த்தால் நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே சமயம் நம்ம தோட்டத்துலேயும் முன்னேற்றம் கிடைக்கும். செழிப்பான ரோஜா செடிகள் நமக்கு கிடைக்கும், பூக்களும் கிடைக்கும். இப்படி ரோஜா செடிகளை கட் பண்ணி விட்டு நாம் உரம் கொடுத்தோம். லாஸ்ட் வீக் நான் உரம் போட்டிருந்தேன். இப்படி இந்த சீசனில் மழை பெய்யறதுனால நமக்கு மண்ணில் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ட் தண்ணியில் கரைஞ்சி போயிருக்கோம். அதற்கு நாம் தொட்டியில் வளர்க்குறதுனால இந்த மாதிரியான அடிக்கடி உரங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு. மைக்ரோ நியூட்ரியன்ட் உரம் கொடுக்கலாங்க. மைக்ரோ நியூட்ரியன்ட்டுன்னு ஆன்லைனில் கிடைக்குது, அப்படி கிடைத்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கால்சியம் நைட்ரேட் ஒரு மிகச்சிறந்த வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. இதை நீங்கள் மண்ணுக்கும் கொடுக்கலாம், லிக்விட் ஃபெர்டிலைசராக அல்லது ஸ்ப்ரே பண்ணியும் கொடுக்கலாம். உங்கள் வசதிக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ரோஜா செடிக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா செடிகளுக்குமே நம்ம கால்சியம் நைட்ரேட் கொடுக்கலாம். இந்த போகன்வில்லா பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்தாச்சு. அடிக்கடி ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை இப்படி அழகாக நிறையவே பூத்துருதுங்க. மீண்டும் ஒரு 10 நாட்கள் அப்படியே இருக்கும், அதற்கப்புறம் கொட்டிட்டு மீண்டும் பூக்கும். இந்த கால்சியம் நைட்ரேட் காய்கறி செடிகளுக்கு மிகவும் நல்லது. கத்தரிக்காய் மிகவும் சுவையாக இருக்கவும், மிளகாய்கள் செழிப்பாக இருக்கவும், திரட்சியாக வரவும், தக்காளியில் வரக்கூடிய கால்சியம் டிஃபிஷியன்சியை குறைக்கவும் இந்த கால்சியம் நைட்ரேட் உதவுது. 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் எடுத்து கரைச்சி நீங்கள் தெளிச்சும் விடலாம், மண்ணுக்கும் கொடுக்கலாம். அப்படி தாங்க நான் என்னோட ரோஜா செடிகளுக்கும் மற்றும் என்னுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகை செடிகளுக்கும் இன்றைக்கி நான் கால்சியம் நைட்ரேட் கொடுக்க போகிறேன். மைக்ரோ நியூட்ரியன்ட்டில் மிகவும் முக்கியமானது இந்த கால்சியம் நைட்ரேட். காய்கறிகளுக்கு ஒரு சுவையை கொடுக்கக்கூடியது. தொடர்ந்து மழை பெய்வதால் நம்ம செடியில் சத்துக்கள் குறைந்துக்கிட்டே இருக்கும். தரையில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு நாம் இப்படி செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை. தொட்டியில் இருக்கக்கூடிய செடியினால் ஒரு குறிப்பிட்ட மண், குறிப்பிட்ட அளவு இந்த இடத்துல இருக்கிறதுனால இதற்கு நாம் தொடர்ந்து உரங்கள் கொடுக்க வேண்டியிருக்குங்க. அப்படி நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்க்கும் பொழுது இந்த செடிகளுக்கு இப்படி சில உரங்களை அடிக்கடி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் நமக்கு ஒரு அழகான பூக்கள் நமக்கு கிடைக்கும். பூஜைக்கும் நமக்கும் பயன்படும் வகையிலும் நம்ம தோட்டத்தை அழகாக்கக்கூடிய இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியான ரெயின் லில்லி பூக்களும் பூத்துரும். நான் சொன்ன கால்சியம் நைட்ரேட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஆன்லைனில் கிடைக்குதுங்க. இதை நீங்கள் வாங்கி 15 நாட்களுக்கு ஒரு முறையோ அல்லது மாதத்திற்கு ஒரு முறையோ கூட நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் வீட்டில் உள்ள செடிகளின் எண்ணிக்கையை பொறுத்து நீங்கள் கொடுக்கலாம். இப்போது இந்த கால்சியம் நைட்ரேட் உங்களுக்கு ஆன்லைனில் ஃபெஸ்டிவல் ஆஃபர்னு கொடுக்குறாங்க, குறைந்த விலையில் கொடுக்குறாங்க. நீங்கள் இதில் அதிக விலை போட்டிருக்குன்னு பார்க்க வேண்டாம். இப்போ ஆஃபரில் எந்த உரம் வேண்டுமானாலும், க்ரோ பேக், சீட்ஸ், எது வேண்டுமானாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். பிளான்ஸ் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். இப்படி நான் தண்ணியில் எனக்கு தேவையான எல்லா செடிகளுக்கும் தேவையான கால்சியம் நைட்ரேட் இதில் கலந்துக்கிறேன். ஆனால் நீங்கள் 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் கலந்தீங்கன்னா போதுமானது. இப்படி அழகான பன்னீர் ரோஜாக்கள் நமக்கு கிடைச்சிரும். நீங்கள் உங்கள் வீட்டில் இதே போல் தொடர்ந்து உரங்களை கொடுத்தால் மட்டுமே நம்ம ரோஜா செடிகளை செழிப்பாகவும் பூக்களுடனும் பார்க்க முடியும். என்னோட சேனலில் ரோஜா வளர்ப்புக்குரிய தகவல்கள் நிறையவே இருக்குங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு நன்றி. இந்த கால்சியம் நைட்ரேட் செடிகளில் துளிர்களை வர வைக்கும். புதிதாக வாங்கி வைத்த செடிகள் சத்து குறைபாட்டால் எந்தவித துளிருமே இல்லாமல் அப்படியே நிற்குங்க. மண் கலவையில் குறை இருக்கலாம் அல்லது உரம் குறைவாக இருக்கலாம். அந்த நேரத்தில் இந்த கால்சியம் நைட்ரேட்டை நாம் ஸ்ப்ரே பண்ணும்பொழுது செடிகளில் தேவையான சத்துக்கள் சேர்ந்து புதிய துளிர்கள் வரும். நீங்களும் உங்கள் வீட்டில் முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமையை போற்றுவோம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி.